ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒயிட் ஷூஸை வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நிறைய பேசியிருப்போம். ஸோ இந்த வீடியோவும் வந்து நம்ம வந்து ஒரு ஒயிட் ஷூஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம ப்ரீவியஸாக பார்த்த வந்து ஒயிட் ஷூஸ் வந்து நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஆனால் இந்த ஒயிட் ஷூஸ் வந்து அப்படி இருக்காது. இது வந்து ஒரு செமி லக்ஸரியஸ் வந்து ஷூஸ்னு சொல்லலாம், லக்ஸரிஸ்ன்னு சொல்லலாம், இல்லை வந்து நம்ம பட்ஜெட்டில் அடங்காத ஷூன்னு சொல்லலாம். ஸோ ஒரு நாலஞ்சு ஷூஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து லக்ஸரியஸான ஷூவு, ப்ளஸ் வந்து இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கும், லைஃப் வந்து ரொம்ப நாள் வர வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அது பிராண்டட்னால வந்து அதோடய லைஃப் வந்து அதிகமாகவே ரொம்ப நாள் வரும். அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஷூஸ் வந்து கான்வர்ஸ். ஸோ கான்வர்ஸ் வந்து எல்லாருக்கும் இந்த பிராண்டு தெரிஞ்சிருக்கும். நான் ஸ்கூல் டைம் படிக்க சொல்ல தான் இந்த பிராண்டை பற்றி எனக்கு தெரியும். ஸோ அப்போதுலேருந்து வந்து ஒயிட்லேருந்து பிளாக்லேருந்து கலர் கலராக இவங்க கான்வர்ஸ் விட ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த பிராண்டில் வந்து ஒரு ஒயிட் ஷூஸ் இருக்குது, ஒயிட் பிளாக் அது வந்து கலந்துருக்கும், ஃபுல்லாக ஒயிட் டாமினன்ஸ் வந்து அதில் வந்து ஒரு ஸ்டார் போட்டு வந்து கான்வர்ஸ் சிம்பிள் போட்டு அது இருக்கும். அந்த ஷூவோட விலை பார்த்தீங்கன்னா 4100. ஸோ இந்த ஷூஸ்லாம் நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம், உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் நீங்கள் இந்த ஷூவெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். இதை ஏன் நான் கண்ணை மூடிட்டு வாங்கலாம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட லைஃப் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு 2 to 3 years வந்து இது கண்டிப்பாக சாலிடாக வந்து நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற விதத்தை பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வாங்குறது பெருசு இல்லை, அதை டேக் கேர் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இந்த கான்வர்ஸ் வாங்க சொல்ல நீங்கள் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து ட்ரெஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. செகண்டாக பார்க்க போகிற ஷூஸ் வந்து அடிடாஸில் இருக்குது. அடிடாஸில் ஸ்டான் ஸ்மித்னு சொல்லிட்டு ஒரு ஷூ. ஸோ இந்த ஷூ வந்து பேசிக்காக வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர் வந்து போடுற ஷூ, டென்னிஸில் வந்து அது யூஸ் பண்ணுற ஷூ, பழைய காலத்து டென்னிஸ் பிளேயர்லாம் வந்து யூஸ் பண்ணுற ஷூ. அது வந்து ஃபேஷன் சைடில் வந்து அது வந்து நம்ம ஒரு லெவல் ரெவல்யூஷனரியாக இருந்திருக்கு. நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க வந்து இந்த ஸ்டான் ஸ்மித் வந்து. இது வந்து ஒரு ஒயிட் கலரில் வரும், அதோட பின்னாடி வந்து ஹீலில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலரில் வரும். ஸோ ஃபுல் ஒயிட் வந்து அதோட க்ரீனில் வரும். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ஷூவோட ப்ரைஸ் வந்து 7000 rupees வந்து இது ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஹை பட்ஜெட் ஷூ, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஷூ. ஆனால் நீங்கள் வாங்குறப்போ இந்த ஷூ வாங்கினீங்கன்னா அதோட லைஃப், நம்ம பார்க்க போகிற எல்லா ஷூவோட லைஃப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அதிகமாக இருக்க போது, அதோட குவாலிட்டி அதோட கம்ஃபர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் காலுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஷூவை போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரீட் வேருக்கும் வந்து நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம், ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து ஃபார்மல்ஸு செமி ஃபார்மல்ஸ்லாம் போட சொல்ல வந்து ஒயிட் ஷூஸ் வந்து போட்டு நீங்கள் ஸ்டைல் பண்ணலாம். தேர்டாக பார்க்க போகிற ஷூஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அடிடாஸில் இருக்க ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார். இந்த ஷூ வந்து NBA பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்களிருந்து அப்படியே வந்து அந்த அமெரிக்கன் பாப் கல்ச்சர் ரேப்பு அங்கே ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து நிற்குது. ஸோ இந்தியாவில் வந்து அவ்வளோவா நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான வந்து ஒரு ஷூவு. இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து 7000 ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் ஸ்ட்ரைப், ஒரு 3 stripe பார்த்துருப்பீங்க, அதுதான் இந்த ஷூ. கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த ஷூ வந்து நீங்கள் ஒரு 2-3 வருஷம் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா அதோட ஃபேக் ப்ராடக்ட் வந்து நம்ம எல்லா கடையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபேக் ப்ராடக்ட் வந்து இது மாதிரி டிசைனில் வந்து நம்ம சென்னையிலையோ சரி தமிழ்நாடுலையோ சரி அதிகமாக இருந்து நீங்கள் பார்த்துருப்போம், அதிக சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஷூவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ரைஸ் ரேஞ்சிங் வந்து 7000 ஸ்டார்ட் ஆகுது. யார் அஃபோர்டபுள், உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்தால் இந்த ஷூ வாங்கினீங்கன்னா இது வர்த் பையிங் தான். லைஃப்பும் சரி இதோட வந்து கம்ஃபர்ட்டும் சரி, போன ஷூ பார்த்த மாதிரி தான் இது கம்ஃபர்ட்டும் சரி இந்த லைஃப்பும் சரி ரொம்பவே நல்லா இருக்க போது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். ஃபோர்த்தாக பார்க்க போகிற ஷூ எதுன்னு பார்த்தீங்கன்னா நைக் ஏர்ஃபோர்ஸ். ஸோ இந்த நைக் ஏர்ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அதோட வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது 9 வரைக்கும் போகுது. இந்த ஏர்ஃபோர்ஸ் வந்து இதுவும் ஒரு பேஸ்கெட் பால் ஷூஸ் தான். ஸோ ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த ஷூஸ் வந்து ரொம்பவே வந்து பிரபலமான ஒரு ஷூ. இதோட ப்ரைஸ் ரேஞ்சிங் வந்து 7000 above தான் வந்து இதோட ஸ்டார்ட் ஆகுது ப்ரைஸ் ரேஞ்சிங்கு. இந்த ஷூ வந்து ரொம்பவே வந்து வர்ஸ்டைலான ஷூ. இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு ஹை டாப்பில் வந்தது, இது லோ டாப்லேயும் இப்போ வருது. ஸோ இந்த ஷூவை நீங்கள் கண்டிப்பாக வாங்குறப்போ ஒரு லக்ஸரியஸான ஃபீல் இருக்கும், அந்த கம்ஃபர்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஃபிஃப்த் அண்ட் ஃபைனல் ஷூ எதுன்னு பார்த்தீங்கன்னா லக்கோஸ்ட். ஸோ இந்த பிராண்டை வந்து நம்ம வந்து சின்ன வயசுலலாம் பார்த்துருப்போம், அந்த முதல்ல சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இந்த பிராண்டை வந்து எங்கே நீங்கள் பிரபலமாக பார்த்துருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த டென்னிஸ் ஆடுறவங்க வந்து மத்தியில் வந்து நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கலாம். நீங்கள் டிவிலாம் பார்க்க சொல்ல நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கலாம். இது வந்து பெரிய ஒரு லக்ஸரியஸ் பிராண்டு தான். இந்த பிராண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஷூஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 9100 அந்த ரேஞ்சில் வருது. ஸோ இது கண்டிப்பாகவே வந்து ரொம்ப லக்ஸரியஸான ஷூ தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து கண்டிப்பாக ஒரு லக்ஸரியஸான ஷூ, எக்ஸ்பென்சிவான ஷூன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஷூ
வந்து ஒயிட் ஷூ பற்றி உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நிறைய பேசியிருக்கோம் நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷூ வந்து நீங்கள் கண்டிப்பாக வாங்குறப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும், அதை ஸ்டைல் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அஞ்சு அந்த செமி லக்ஸுரியஸ்னு சொல்லலாம், லக்ஸுரியஸ்னு சொல்லலாம், என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் வந்து லக்ஸுரியஸ் ஷூ தான். இந்த ஷூஸ் எல்லாம் நம்ம போட்டு ஸ்டைல் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும், ப்ளஸ் வந்து இதோட லுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஷூஸ்லாம் வந்து வாங்கினா தான் நம்ம ட்ரெண்டியாக இருக்க முடியும், நம்ம லக்ஸுரியஸாக ஃபீல் பண்ண முடியும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை. நம்ம எப்படி வந்து அதை புல் ஆஃப் பண்ணுறோம், நம்ம எப்படி அதை போடுறோன்றது தான் மேட்ரு. நீங்கள் வந்து 100 ரூபாய் ஷூ வாங்குறீங்களோ சரி, 100,000 ஷூ வாங்குறீங்களோ சரி, அதை நீங்கள் எப்படி புல் ஆஃப் பண்ணுறீங்களோ அதுதான் மேட்ரு. எக்ஸ்பென்சிவான ஷூ வாங்கியும் வந்து மொக்கையாக ட்ரெஸ் பண்ணி ஆளுங்களும் இருக்காங்க, 100 ரூபாய் 500 ரூபாய் வாங்கி வந்து வேறு லெவலில் ட்ரெஸ் பண்ணுற ஆளும் இருக்காங்க. ஸோ இந்த ஷூஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்குங்க, இதை கண்டிப்பாக வாங்கணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு எப்போ அஃபோர்டபுளோ, நீங்கள் எப்போ சம்பாரித்து வாங்குறீங்களோ அப்போ வாங்குங்க. வீட்டிலலாம் வந்து தொல்லை பண்ணி இந்த ஷூஸ்லாம் வாங்காதீங்க, அதுதான் வந்து ஒரு டிஸ்க்ளைமர். ஸோ இந்த ஷூஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் வாங்குங்க. ஸோ அடுத்த வீடியோவை பார்க்குவாங்க, சீயும்.